ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, நல்லா சாஃப்டாக, சூப்பராக இருக்கும். பணியாரத்தோடு நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா சுட சுட ரொம்ப செம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த பணியாரத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பணியார மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பணியார மாவில் வந்துட்டு நான் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடுறேன். எல்லாமே இதில் ஒன்றா போட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் பணியாரம் இது. ப்ளைனாகவும் பண்ணலாம், வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டும் பண்ணலாம். கேரட் போட்டு பண்ணால் நம்ம கேரட்டும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியானது. நான் பணியார மாவு எந்த ரேஷியோவில் என்னென்னலாம் போட்டு பணியார மாவு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். நான் இப்போ வந்துட்டு நான் பணியார மாவு செஞ்சுட்டேன், அதனால் அந்த மாவை வச்சு நான் பணியாரம் செய்கிறதை மட்டும் இப்போ காமிக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பணியார கல்லில் வச்சு பணியாரம் சுட்டு எடுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் பணியார சட்டி வச்சு அதில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு பணியாரம் சுடும்போது மட்டும் நம்ம அரை அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும், அடுத்தடுத்து கம்மி பண்ணிக்கலாம் ஆயிலு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சுடும்போது இது நான்ஸ்டிக் கிடையாது, இரும்பு சட்டி, அதனால் ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இப்போ ஆயில் சூடானால நம்ம மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஆயில் சூடாயிருச்சு, நம்ம இதில் பணியாரம் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, உப்பி வருது. இப்போ நம்ம திருப்பி போடலாம். அதை டக்குன்னு மாவு ஊற்றினோடனே திருப்பினோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு இப்படி ஊற்றினா தான், இந்த மாதிரி இரும்பு சட்டி இல்லாமல் நான்ஸ்டிக்னால் நம்ம ஆயில் இல்லாமலும் ஊற்றினா கம்மியாக ஆயில் போட்டாலும் அது ஒட்டாமல் வந்துடும். இது இரும்பு சட்டி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம இந்த ஆயில் போட்டால் போதும். இப்போ இந்த ஆயில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக லைட்டாக அந்த பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். இது ஆயில் வந்து உள்ளெல்லாம் நம்ம புளியும் போது அப்படி புளிஞ்சால் வர மாதிரிலாம் வராது, வெளியில் மட்டும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. இதுக்கு நம்ம சட்னி எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம். இட்லி பொடி வச்சு பணியாரம் வச்சு ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப செம சூப்பர் டேஸ்டில் இருக்கும். அது சுட சுட சூடான பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லி, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு நான் பண்ணுற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பணியார மாவு வந்துட்டு என்ன ரேஷியோவில் என்னென்ன போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.